சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் ரோஜா சீரியலுக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு உண்டு. அநாத ஆசிரமத்தில் வளர்கிற பெண் ரோஜா அங்கே ஒரு பிரச்சனை ஏற்பட அங்கிருந்து வெளியேறுறாங்க. இவங்களோட சின்ன வயசு ட்ரெஸ்ஸு ஃபோட்டோ எல்லாத்தையும் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு அன்னபூரணிக்கிட்ட அடைக்கலமாகறாங்க. அனு தன்னை அன்னபூரணியோட மகள் வயிற்று பேத்தி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அர்ஜுனுக்கு அணுவை கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சிக்கிறாங்க அன்னபூரணி அம்மா. இதற்கிடையே கிரிமினல் லாயரான அர்ஜுன் தன்னிடம் கிளையண்ட்டாக வந்த ரோஜாவை ஒரு வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணமும் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றான். அநாத ஆசிரமத்தில் இருந்து வந்தவ ரோஜா அப்படின்னு அர்ஜுனோட பாட்டி அன்னபூரணி, அவங்க பொண்ணு யசோதா அப்படின்னு யாருக்குமே பிடிக்கலை ரோஜாவை. என்ன இருந்தாலும் மருமகளாச்சே, அதனால் கல்பனாவுக்கு ரோஜாவை பிடிச்சு போகுது. இருப்பினும் நம்ம கல்யாணம் பண்ண நினச்ச அர்ஜுனை இவ பண்ணிக்கிட்டாலே அப்படின்னு கிடைக்கிற கேப்பில் எல்லாம் ரோஜாவுக்கு எதிராக சதி வேலைகளில் இறங்குறா அனு. இந்த நிலையில் தற்போது வெளியாகி இருக்க ப்ரோமோவில் பரிகாரம் செய்ய குடும்பத்தோட கோயிலுக்கு செல்கிறாள் ரோஜா. அவளுக்கு மொத்தம் 3 பரிகாரங்கள் இருக்கு. இந்த இடத்துலையும் தன்னோட வில்லத்தனத்தை விட்டு வைக்கலை அனு. கோயிலில் உடைக்கிறதுக்காக கூட கூடையாக தேங்காய்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அங்கே இருக்க சாமியார் பெண்ணிடம், ஊருக்கு தான் இது பரிகாரம் ஆனால் ரோஜாவுக்கு அப்படின்னு பத்த வைக்கிறா. அணுவோட வில்லத்தனத்துக்கு அடிபணிந்த அந்த சாமியார் பெண் இந்த தேங்காயெல்லாம் ரோஜா தலையில் தான் உடைக்கணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரோஜா அதிர்ச்சி ஆயிட்டா. அடுத்து என்ன நடக்க போகுதோ பொறுத்து இருந்து பார்ப்போம்.